ஹை ஜிலகடி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ தமிழில் பார்த்த மாதிரி ஸோ பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் பியூட்டியாக ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காங்க இல்லையா, அழகாக அதான் நான் உங்களுக்கே சிரிப்பாக இருந்திருக்கோம். என்னடா இவனை இவனே பெருமையை பேசிக்கிறானா அப்படின்லாம் இல்லை, ஸோ சும்மா காமெடி வச்சுருந்தோன்னே. ஸோ பாருங்கள், ஸோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கத்திரிக்கல் விட்டு சிஸ்டர் விட்டு கட் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா, அந்த கத்தியில் வந்து அறுத்து பார்த்தோம். என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அது அந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா முரட்டத்தனமாக இருந்ததுனால ஷார்ப்பாக இல்லாத போயிடுச்சு. ஸோ விடுங்க அப்படின்ட்டு லைட்டாக கோடு போடுறது மட்டும் அந்த கத்தி வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா குவாலிட்டி இவ்வளோ தான், ஃபுல் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க, அதெல்லாம் நான் பரவாயில்ல சரி அப்படியே போட்டுடலாண்டா நம்ம பசங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்னங்க இருந்துச்சு பார்த்தீங்களா, பாக்ஸ் பாக்ஸ் ஆகுதா. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. அந்த B650 இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் ஏதோ ஸ்க்ரூ அப்படி இப்படின்னு இருந்துச்சு. மற்றபடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டம்மியாக வச்சுட்டாங்க, ஏமாற்றி விட்டாங்கடா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிவிடுதுன்னா எல்லாம் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பார்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுப்போம். ஸோ அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கு மரியாதையாக அதை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டிவிடு, அது வந்துட்டு பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அவர் கையாலேயே ஓப்பன் பண்ணி காட்டினார். ஸோ அவர் மேலே பார்த்திங்கன்னா என்னமோ தூக்கி பார்க்குறவங்க தூக்கி பார்க்குறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணன் வந்து நீ வேலை செய்ய மாட்டே, ஒரு மயிர் செய்ய மாட்டேன், நீ இதுக்கு தான் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு இதை சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்களா, அவரே மறுபடி இது நல்லா பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டிட்டார். என்ன ஏதாவது இதெல்லாம் வைக்கல்றாப்பா உனக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை, ஸோ உனக்கு ஆப் வச்சு விட்டு அப்படின்னு எழுதி அனுப்பி விட்டாலும் நானும் பார்த்தேன் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தானுங்க, ஓரமாக தள்ளிவிட்டோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் பாக்ஸ் ஸோ வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த செகண்ட் உங்கள் மைண்டில் இது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நான் கஷ்ட பண்ண மாதிரியே அதுதான் ப்ரோ உள்ளே இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இது வந்துட்டு எங்கே பை பண்ண, எப்படி போய் பை பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தான் என்னால் சொல்ல முடியும் கைஸ். ஓகேங்களா, தப்பாக நினச்சிக்குவேனா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி ஸோ என்னென்ன இருக்குது எல்லாமே எப்படி இருக்குது எப்படி வந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆனால் பக்கா குவாலிட்டியாக பார்சல் பண்ணிதாங்க. இந்த ஒரு 100 டன்னு மேலெலாம் இது மாதிரிலாம் கடந்தால் அதெல்லாம் இது ஆகாதுன்னு நான் சொல்ல முடியாது, 100 டன்லாம் தான் நசுங்கி போயிடும். ஒரு 50 கிலோ 60 கிலோ இருந்துச்சுன்னா தாங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பப்பர் ரோல் ஸோ எல்லாமே போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்டமேனி கிழிச்சோம், ஒரு ஆர்வம் தான், ஐயோ நம்மளது பிஜி வந்துருச்சு என்னென்ன பண்ணுறது உள்ள எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாம் ஓப்பன் தாறுமாறாக கிழிச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரைட் சைடில் ஒருத்தருக்கு பார்த்தீங்களா தெரியும், முதலே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதான் நான். ஸோ என்னடா இது என்னமோ அடியில் தெரியுது அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அரை மேலே அதுக்குள்ளே அவங்க சிசரை விட்டு கிழிச்சு, இல்லை இல்லை பாக்ஸ் வந்துட்டு திரும்பி இருக்கா இல்லை இதோ இப்படி தான் ஓப்பன் பண்ணுமா இல்லை அந்த பக்கம் திரும்பணுமான்னு ஒரு இதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னையே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான்னு என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டான். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, என்னடா இது கேபிள் ஒயர் பண்ணுவோம் ஒயரிங் பண்ணுவோம் அந்த மாதிரி இத்தனை கேபிள் அப்படின்னு நினச்சா. இதுதான் பார்த்திங்கன்னா மானிட்டரோட சொருவருது கைஸ், சொருவருதுன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. ஸோ அண்ணா வந்துட்டு இல்லை இதுக்கு கூட வேலைக்கு ஆக மாட்டேன்னா அவரே கத்தி வாங்கி பிடிங்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தூக்கி பார்த்துட்டு நம்மளோட ஃபேவரட் அப்படின்ற மாதிரி உள்ள ஒன்று தூக்கணும்னு தெரியும் பாருங்கள், இதுதான் மானிட்டர் கைஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ஸோ நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா 2-3 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, தம்பியா மச்சான் அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆர்வம் தான், ரொம்ப நல்லா எடுக்கணும் ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தான் எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வீடியோ ரொம்ப எழுத்துட்டு போகுது கைஸ், ஆனால் வந்துட்டு இவ்வளோ நேரம் வாய்ஸ் கொடுக்கறதே ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ இருந்தாலும் ஷார்ட்டாகவும் முடிக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு உங்கள்கிட்டயும் ஷோ பண்ணுமில்ல. ஸோ அதாவது நீங்களும் ஒரு பிசி பில்டு பண்ணால் ஸோ இங்கே பில்டு பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்களா உடையக்கூடியவை, அதனால் குடலாம் குடம்பம்லாம் போட்டிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரில. ஒயின் கிளாஸு அப்புறம் ஏரோ மார்க்கு எல்லாமே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து டீசெண்டாக பிரிடா அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு பக்கம் மட்டும் ஒன்று பிரிச்சேன்னா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணங்காரன் ஒருத்தர் வந்தாமல் எங்கள் அண்ணன் வந்துட்டோம் என்னென்ன பண்ணான்னு மட்டும் பாருங்களேன், ஐயோ ஒரு மாதிரியே பண்ணிட்டாங்க, புட்டு கிழிச்சு தாறுமாறான் இது கூட ராக்கி ஆக மாட்டேன் மூடிட்டு விட்றாப்பா அப்படின்னு சொல்லி அவன் விட்டுட்டான். அப்புறம் மேலெல்லாம் பொறுமையாக ஓப்பன் பண்ணி ஸோ என்னென்ன இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஒரே ஒரு அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா
ஒர்க்கு, அப்புறமேல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அப்புறம் அப்படி இப்படின்லாம் பாருங்கள், கால்லாம் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கா. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு எப்படின்ட்டு ஒரு ஆர்வத்துலேயும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை. ஸோ இப்படியே இருந்தாலும் என்ன, நம்ம நார்மலாக எப்பயும் போல வீடியோ போடுவோம் ஓகேங்களா. மற்றபடி டீசெண்டாக ஒரு பெட்ஷீட்டை விரித்து போட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறத விட எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின் டீசெண்டாக இருக்கோ அப்படி இப்படின்னா ஃபேமிலி கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி ஆகி போயிடும் ஓகேங்களா. அதெல்லாம் இல்லை, என் ஃபேமிலியோட எல்லாமே, என் ஃபேமிலி கூட, என் ஃபேமிலி சப்போர்ட்னால தான் இந்த பிசியே பில்டு பண்ணனு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஃபேமிலி பேரண்ட்ஸ் இல்லைன்னா இது வாங்கியிருக்க முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் பண்ணி பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, மூணு நாளில் டெலிவரி ஆயிரும் ப்ரோ அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிப்போச்சு. நான் குறைஞ்சபட்சம் அந்த இங்கே ப்ராடக்ட் டெலிவரி பண்ணவங்கிட்ட நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்த பிறகு தான் இதெல்லாம் இது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பில்டு பண்ணேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபாமன்ஸ் குடிக்கக்கூடிய தம்பி, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்று பார்த்தீங்களா, சந்தோஷத்தை பார்த்தீங்களா, அப்படியே அது எதுனா கல்லை குடைச்சிருப்பு மகள அந்த மாதிரி தாங்க. ஸோ வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பின்னு சொல்லலாம். எங்கள் அண்ணன் பிரிக்கிறான், இன்னும் பிரிக்கிறான், அந்த மொண்டு கத்தி வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் பிரிப்பான்னு தெரியல. ஸோ வீடியோவும் இழுத்துக்கிட்டே போதா, 6 நிமிஷம் பேசிட்டேங்க. இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கும், அப்படியே பார்த்துருங்க. ஸோ மறக்காமல் பிசி வந்துட்டு கொஞ்சம் ஹையரண்ட் பிசின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஒரு ஹையரண்ட் பிசி தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எஸ்ஐ ஓகேங்களா, இதில் தான் மெயின் ப்ராடக்டே இருக்குது. அதாவது சிபியூ தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எடுத்தது நினச்சத பண்ணிட்டுரா அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சுல, நம்ம நினச்ச எக்ஸ்பெக்ட் பண்ண டேட் வேறு, கொஞ்சம் வருத்தம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலு, ஆனால் தம்பிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்னொரு நாளாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ல, ஹாப்பியாக தான் இருந்தேன். என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயினே இதில். ஸோ திருப்பி வச்சுட்டேங்க, திருப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது திருப்பி வச்சுட்டேன். இதை டக்குன்னு வாயில் வரல, இது பேர் நானே மறந்து போச்சு, விடுங்க அதெல்லாம் விட்டு தெளுங்க. கேபினட், ஆமாம் கேபினட் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தூக்கி இப்படி வச்சு விட்டு எல்லாம் பார்த்தீங்களா, ஏதோ வந்துட்டு சாமி தூக்கி வைக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து தூக்குறாங்க. ஏதோ 100 டன் இருக்கிற மாதிரி, சி 1 டன், சாரி கைஸ் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பிரித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். ஸோ தப்பாக நினச்சிக்க மாட்டேன், எப்படினு நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கள பார்த்தீங்களா. அந்த அண்ணன் கையை தள்ளி வர்றாரு, நீ தொடாதரப்பா அப்படிங்கிறாரு. ஸோ என் தம்பி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ வந்துட்டு எல்லாம் எடுத்தாங்க, எந்த இது வீடியோ வந்துட்டு நல்லா கிளாரிட்டியாக இருக்கோ அதை வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டே. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாமே பண்ணனா. ஸோ பிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் வச்சு செட் பண்ணி கொடுத்ததும் அவன் தான், எல்லாமே அவன் தான். ஸோ ஏட்டு வச்சுட்டு என் கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தோம் அவன் தான். அந்த பிசியை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா நான் உட்காந்தியே கிட்டேன் அந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு இன்னொரு ஷாக்கு, உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பில்லு வச்சது, பில்லு வச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு பில்லு கம்பல்சரி, ஒரு பில்லு உள்ளே இருக்கும் உள்ளில், அதாவது இந்த கேபினட் எடுத்தோம் இல்லையா, அந்த பபுள் ரோலில் அடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பில்லு இருந்துச்சு. நான் வந்துட்டு பில்லு இருந்திருக்கும் தம்பி மறக்காமல் எடுத்து வச்சுன்னு சொன்னாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் சைடில் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளேயும் ஃபுல் சேஃப், அதாவது மேலே கேபினட் அடி வாங்கினாலும் ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு அடி வாங்காத மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் பக்கத்தில் இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டைமில் நீ வந்துட்டு இதுக்கு தான் ராக்கி, நீ வந்துட்டு வேலை செய்ய மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவும் வந்து பக்கத்தில் நின்றுட்டாங்க. ஸோ எல்லாமே ஓகே, இதுதான் நாளாவது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா பார்த்தோன்னே கிளம்பிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி அவர்களுக்கு தெரியாதுல்ல. பிளேஸ் த கம்ப்யூட்டர் ஆன் பெட்டு, ரிமூவ் த கிளாஸ் ஆட பாவமே, நானே இப்போ தான்க்கா படிக்கிறேன். ஸோ அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு மேலே வச்சு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெட்டு மேலே வச்சு பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க. நான் வந்துட்டு பைத்தியகார்த்தனமாக இப்போ தான் படித்தவொன்னே தான் ஞாபகம் இருக்குது. அப்போ வந்துட்டு மைண்டில் என்னென்னமோ ஓடிச்சு, எப்போ அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு குருவெலாம் கழட்டி ஓப்பன் பண்ணிவிட்டான். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் கவர் எடுத்து அதுக்கப்புறமேலாம் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்துட்டேன். ஓகே நண்பா. ஸோ வளவளன்னு பேசியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது 1 வருஷம் பக்கமாக வீடியோவும் போடல. ஸோ இருந்தாலும் தப்பாக நினச்சாலும் சரி, ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் டச் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா
கம்பல்சரி வரும். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பிசி வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ பிசியில் தான் நான் வாய்ஸும் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ பயங்கர சேஃப் அண்ட் செக்யூராக வருது. நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம்ல, அதில் சொல்லிடுறேன் எங்கள் ஷாப் இருக்குது எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதில் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த இது கேபினெட் ஓப்பன் பண்ண தெரியாது முழிச்சான். எனக்கு வந்துட்டு இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது, ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 25% கூட தெரியாது இருக்குமா? ஸோ அப்படிலாம் நான் யூஸும் பண்ணவும் முடியாது. இப்போ எடிட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டுருக்கேன், ரொம்ப நாளாக வீடியோ போடாததுனால இப்போ வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தம்மையில் வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் வச்சுக்கலாண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அது தம்மையில் எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் கம்பல்சரி, வீடியோ எடிட்டிங் இருக்குன்னா தம்மல் எடிட்டிங் கம்பல்சரி இருக்கும், ஒரு மீடியமாவது பண்ணணும் இல்லையா? ஓகே நண்பா, ஸோ எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இப்போ இன்னும் ஒன்றே ஒரு டாபிக் மட்டும் இருக்கே, அதை மட்டும் நான் சொல்கிறதா தெளிவா. இனிமேல் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். வீடியோ வீக்லி 1 or 2 இருக்கும், இல்லைனா 1வது இருக்கும். அது இல்லாமல் அப்படி வீடியோனால் போட முடியலைனா, ஸோ என்னென்னா கம்பல்சரி டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், ஓகேங்களா? அது நைட்டாக இருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ஒர்க்கு ஜாப் வந்துட்டு உள்ளே போயிடுவேன், ஸோ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜாப் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமேலு நான் கம்பல்சரி இப்போ இன்றைக்கி திங்கலாமன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நான் வீடியோ வந்துட்டு வீடியோ போடுவேன், இல்லைனா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கம்பல்சரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உள்ள பார்த்தீங்களா சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒயருக்குள்ளே வச்சு சொருகி விட்ருக்காங்க, அது என்னது கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ஆனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒருத்துன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு ஒரு 100 GB 150 GB வரைக்கும் சப்போர்ட் ஆகும் அந்த கேமு. அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வந்துட்டு பில்டு பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பிசியை பில்டு பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த அண்ணனே வந்து பார்த்திங்கன்னா நான் உன்னை சொந்த தம்பியாக நினச்சிக்கிற மாதிரி உனக்கு பில்டு பண்ணி என் தம்பிக்கு யார் எப்படி பில்டு பண்ணி கொடுப்போம்னா அந்த மாதிரி பில்டு கொடுத்து பண்ணியிருக்கிற தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல நீ பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரே நம்பிக்கையினால் பண்ணினேன். ஆனால் நான் பட்ஜெட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இந்த லிக்யூடு கூலர் 360 ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் 8500 மேலே வந்துச்சு. இந்த ஏர் கூலர் இருக்குது இல்லையா, இது 4000 பக்கமாக தான் வந்துச்சு. இது வந்துட்டு அந்த அண்ணன் சொல்லி வேணாம் தம்பி அது மெயின்டைன் பண்ணணும், இது மெயின்டைன் பண்ண தேவையில்ல, நீ சட்டையை பிடிச்சி கேட்கலாம், இது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான், வாரண்டி வந்துட்டு உனக்கு 5 வருஷத்துக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க, செக் பண்ணாமல் உங்களுக்கு கேமிங் பேஸ் பண்ணி எடுக்கிறியா? ஸோ அந்த கேம்லாம் எந்தெந்த கேம்லாம் விளாட்னு சொன்னீங்களா அவங்க வந்து ப்ளே பண்ணி காட்டிட்டு தான் வந்துட்டு பிசியோ வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது பெஞ்ச் மார்க் என்னென்னமோ டெஸ்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, கரெக்டாக ஒர்க்காக தான் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க கைஸ், ஓகேங்களா? வீடியோ எத்தனை பேர் 10 பேர் பார்க்குறீங்களோ இல்லை 20 பேர் பார்க்குறீங்களோ எனக்கு தெரில. ஓகே, இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் ப்ளஸ் ஜிடிஓ எது வேணால் வரும், ஆனால் இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரும், ஓகேங்களா? ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறா தரமாக வரபோது பிசி என்னென்ன போட்டிருக்கோம், எவ்வளோ ஆச்சு, ஸோ எந்த மாதிரி வந்து பிசி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லிடுவோம், ஓகேங்களா? ஓகே நண்பா, பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ காஸ், பபாய்.